நண்பர்களே, நான் உங்கள் யோகேஷ். இது உங்கள் தனிப்பட்ட யூடியூப் சேனல். தேசியம் தெய்வம் பாதையில பயணிக்கிற அனைவரையும் கொண்டு சேர்ப்பதா அந்த சேனல் நோக்கம். இன்னைக்கு சிறப்பு நேர்காணல சிறப்பு விருந்தா வந்திருப்பது ப்ரொஃபசர் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள். அவரோட கேட்டது நிறைய இருக்கு, வாங்க அவர்கிட்ட கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே பிஜேபி இந்த தடவை ஓட்டு ஷேர் வந்து கூட எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அத கட்சிக்காரங்க இன்னும் ஃபுல்லா ரெகனைஸ் பண்ணாம ஏ ஜோ ஏக் ஹத்யா ஹுயி ஹை காவ் மே க்யா மாம்லா க்யா ஆப்கே கர் கா மாம்லா. உன கட்சிக்குள்ள பிரச்சனைகள், நம்ம அதாவது பிஜேபி கட்சிக்குள்ளேயே அந்த மேல் அண்ணாமலை மேல பெரிய தாக்கத்தை உருவாக்குற மாதிரி அங்கங்க சில்லு சில்லுயா சண்டை நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. ஆனா மிகப்பெரிய அளவுல நாம ஏற்றுக்கொண்டிருக்கிற விஷயம் வந்து இன்னைக்கு பிஜேபி ரொம்ப பெரிய ஒரு லீப் ஃபார்வர்டு. லீப் ஃபார்வர்டுனா பாய்ச்சல் எல்லாத்தையுமே வந்து ஒன் மேன் பார்ட்டி ஆகி வச்சிருக்காரு அண்ணாமலை. கமலாலய பக்கம் வாழை சுருட்டிட்டு வரணும், வாழை சுருட்டிட்டு வெளியே போயிடணும். அது கரெக்டா? அது நூறு கரெக்டு. அரசியல் தானே அரசியல். உட்கார்ந்துட்டு திமுறை உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளாளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள். பறக்கும் போது ஆறு ஏழு மூளையை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண்ணம் வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். விஜயகாந்த் அவர்களே அவர் அரசியல் உச்சத்தை தொட்ட காலத்துல கூட அவரால் 15% போக முடியலையே. மொத்தமாக 12% தானே வந்து 12 தான் அவர் அதிகபட்சம் போனார். ஆமாம், இத்தனைக்கு உச்சத்தில் இருந்தார் அப்போ. அப்போ இன்னைக்கு நாம 15% போயிருக்கோம். அப்போ வந்து மெயின் கேம் பிளேயர் வந்து விஜயகாந்த் சார் தான். ஆமாம். ஆனால் இப்போ மெயின் பிளேயர் வந்து நம்ம பிஜேபி அண்ணாமலை. மக்களே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நானும் நீ ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். இது பாசிட்டிவ் சைடு தானே, ஏன் அந்த கட்சிக்குள்ளேயே அந்த உள்கட்சி பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு? இடங்கள் ஜெயிக்கலன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல. எனக்குமே சார் நீங்கள் அரசியலை வந்து ஒரு பெரிய படம் பார்க்கணும், அதுலேருந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வரணும். அதுக்கப்புறம் இந்த கேர்ள்ஸ் கேம்லாம் இருக்குல்ல, கொக்கோ த்ரோ பால் அது விளையாடணும். அதெல்லாம் விட்டுட்டு நேராக WWF தான் விளையாடுவேன்னு சொன்னால் அப்புறம் மூஞ்சி முகரெல்லாம் அடிபடும்ல. இல்லை பிஜேபி வந்து லாங் டேர்மாக அவங்க யோசிக்கல, ஷார்ட் டேர்மாக யோசிக்கல, இப்போதைக்கு வெற்றி கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுறாங்க சொல்கிறீங்களா? இருக்கலாம், லாங் டேர்ம் தானே அரசியல். ஆமாம் இல்லையா? இப்போ இன்னைக்கு நாம அதிமுக பிஜேபி கூட்டணி போட்டிருந்தா அதிமுக எத்தனை சீட்டு கொடுத்துருக்கோம்? மொத்தம் 30 சீட் வச்சிருக்கலாம். மொத்தம் பிஜேபிக்கு எத்தனை சீட்டு கொடுத்துருக்கோம்? ஏன்னா 5 கொடுத்தா அதிகம் அதிகம் தானே. 12 இடத்துல ஏடிஎம்கே 3 இடத்துக்கு போயிருக்கல பிஜேபி. கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ 5 கொடுத்தா அதிகம்னு வாங்கினா இது எவ்வளோ பெரிய இன்ஜஸ்டிஸ் கட்சி. கண்டிப்பாக ஐயா, இவ்வளவு நாளாக மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்கள் திறந்துட்டீங்கயா? ஆ, உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியாக பீரோவா நான் திறக்கிறதுக்கு. அதனால் இது வந்து இப்போ நான் கூட்டணி வச்சுருந்தா நான் மந்திரியாக இருக்கலாம். எனக்கு மந்திரி கிடச்சிருக்கோம், நான் ஜெயிச்சிருப்பேன், எனக்கு மந்திரி கிடச்சிருப்பா. ஒரே நாளில் எவனும் கோடீஸ்வரன் ஆகிட முடியாது. அப்படி ஒரே நாள் ஆனா அந்த பணமும் வசதியும் நிலைக்கவே நிலைக்காது. எனக்கு இப்போ கிடைக்கிற மரியாதை கிடைச்சிருக்குமா? நாங்கள் தான் என்னால் தான் ஜெயிச்சிங்க. நான் நாளைக்கு பார்லிமெண்ட் கேண்டீனில் போய் ஒரு டீ குடிச்சிருந்தா கூட நாலு ஏடிஎம்கே எம்பி என்னை வந்து ஆனால் நீங்கள் எம்பி ஆனது எங்களால் தான் பாரு. ஆமாம், இவ்வளவியா இந்த சொட்டப்பலுக்கு டீ கடை வச்சு கொடுத்தது நான் தான், அவனுக்கே தெரியாது. இந்த எருமை அண்ணன் படாரத்தில் பட்டு போச்சு, நடக்க முடியல, ஒரு வண்டி கிண்டி வாங்கி கொடுங்க என்ன. சரி போயிட்டு போறானேன்னு ஒரு டீ சுட்டி வாங்கி கொடுத்தேன், அதை சமத்தை வாங்கிட்டு ஏன் மேலே ஏற்ற வர்றேன். அப்போ அதை அந்த இடத்துல நம்ம அதை ஜீரணிச்சு தான் ஆகணும் அந்த அவமரியாதையை. இன்னைக்கு அப்படி இல்லையே, நான் 48 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கேன், அதற்குரிய அங்கீகாரத்தோடு நீ பேசுன்னு சொல்லலாம்ல. நான் எனக்கு அந்த வாய்ப்பு உருவாயிருக்குல்ல, இதை பற்றி நாம ஏன் பெருமைப்படாமல் ஏன் அதை பற்றி கொச்சைப்படுத்தி பேசு. மேடம், நான் சிங்கத்துக்கு வாலாக இருக்கிறத விட பூனைக்கு தலையாகவே இருந்துக்கிறேன். ஹாவ் அ குட் டே. நம்ம அண்ணாமலை அண்ணனும் ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லிட்டாரு, அடுத்து ஏடிஎம்கேயோட அலையன்ஸ் கிடையாதுன்றது. எடப்பாடியும் டிக்ளேர் பண்ணுறாரு, நான் அன்றைக்கி சொன்னால் தான் இன்றைக்கின்னு வீடியோ எடுத்து காமிச்சிட்டாரு. ஸோ இது ஃபர்தராக இப்போ இந்த நிலைமை தொடர்ந்துச்சுன்னா 2020 சட்டமன்ற தேர்தலையும் முதல்வர் ஸ்டாலின் வந்து ஈஸியாக ஜெயிச்சிருவாள். இப்போ அடிச்சுட்டு இப்போ சொல்லி அடித்த மாதிரி 40-40 அடித்தார், அதே வாய்ப்பு தானே இப்போ சட்டமன்ற தேர்தலையும் வந்துடும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சென்ற முறை சட்டமன்ற தேர்தலில் 14% ஓட்டு வாங்கினோம் தெலுங்கானாவில். தெலுங்கானா தேர்தல் முடிஞ்சு 6 மாதம் கூட ஆகலை. ஆமாம். இப்போ பிஜேபியோட வாக்கு சதவீதம் என்ன? கூடியிருக்கு 35%. 35. ஆமாம், 2.5 மடங்கு கூடியிருக்கு. 6 மாதத்துக்குள்ளே பிஜேபி ஒரு மாநிலத்தில் 2.5 மடங்கு கூட்டும்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லை இல்லை. அந்த ரசவாதம், அந்த கெமிஸ்ட்ரி தமிழ்நாட்டில் நடக்காதா? அதெல்லாம் வாய்ப்பு இருக்குது சார். நீங்கள் கூட்டணியை வச்சு தான் ஜெயிக்கணும் கட்டாயம் இல்லை. அதான் அண்ணன் சொல்கிறாரு, மலராது மலராது மலராது, நாங்கள் மலரலையே அப்படின்னு. எல்லாம் எல்லாம் ஒரே நேரத்தில் நீங்கள் ஒரே எம்எல்ஏ வச்சுருந்த காலம் இருந்ததில் அப்புறம் நீங்கள் மலரலையா, உதிக்கலையா? இங்கே உதிக்கும் போது நாங்கள் உதிக்க மாட்டோமா, நாங்கள் மலர மாட்டோமா? பிஜேபியினுடைய முயற்சினால் நாங்கள் வளர்றது ஒரு பக்கம், ஆனால் இதை விட அதிகமாக நாங்கள் வளர்றதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னென்னா அண்ணன் திமுகவோட ஆட்சி தான். ஆமாம் ஆமாம், எங்களுடைய வளர்ச்சிக்கே திமுக தான் காரணம்.
தெய்வம் இருப்பது எங்கே அது எங்கே வேறெங்கே. ஏன் எங்களால் ஒரு 2011 21 வரைக்கும் இந்த பாய்ச்சல் வேகத்தில் எங்களால் போக முடியலன்னா அதிமுக ஆட்சி கூட்டணி கட்சி 1000 இருந்தாலும் ஒரு நெருடல் இருக்குதானே செய்யும். அவங்க ஆட்சி தான் அன்னை ஸ்டாலின் எடுபடி வாழ்க. திமுக கட்சி இதே மாதிரி ஆட்சி பண்ணணும், இதே மாதிரி எல்லா இந்து மத எதிர்ப்பு பண்ணணும், சனாதன ஒளியரும் சொல்லணும். இவங்க சொல்ல 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 பிஜேபிக்கு ஆதரவு அதிகமாகும். அடாடா, இந்த காலத்தில் கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வழியக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷெல்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. சந்திரபாபு நாயுடு பதவியேற்புள்ளால கூட நம்ம அமித்ஷாஜி எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்போ கூட தமிழிசையா கூப்பிட்டு கண்டிச்சு சொல்ற மாதிரி கோவமா மூஞ்சி ரியாக்ஷன்லாம் இருந்துச்சு. என்ன நடந்திருக்கும்? அது இப்படி ஆடியோ வந்துச்சா? இல்லை வீடியோ மட்டும்தான் வந்துச்சு. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருந்துச்சு. வீடியோ வச்சுக்கிட்டு நீங்களே டப்பிங் வாய்ஸ் கொடுக்குறீங்களா? இல்லை இல்லை, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருந்துச்சு. ஒரு கண்டிச்சிருக்காங்களோ அப்படின்ட்டு நியூஸ் பேப்பருக்கு கிளிப்பிங்லாம் வராங்க. நீங்களே கற்பனை பண்ணாங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா மேடையிலேயே முன்னாள் கவர்னர் தமிழிசைக்கு அறிவுரை வழங்கியதை போல வீடியோ காட்சிகளும் வெளியாகி தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது. அந்த கழுத்த கர 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 கழுத்த அறுப்பேன் கர கர கரன அறுத்து கடல்ல 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 தூக்கி வீசிடுவேன்றாரா? அமித்ஷாவோட ஸ்டைல் அது. எப்பயுமே ஒரு விஷயத்த சாதாரண ஒரு விஷயத்த சொல்ற எப்பயுமே அசர்ட்டிவா சொல்லுவார். நீங்க அதை வச்சுக்கிட்டு எதையும் கண்டிச்சாக்கா வச்சிருக்காரு. சம்பவத்தையும் வச்சு மெர்ஜி பண்ற வேற ஆடியோ ஏதாவது வந்திருந்தா அதுல அவர் பேசினது அந்த என்ன மெசேஜ் சொன்னாருன்னு அந்த உரையாடல் வந்திருந்தா நீங்க சொல்றத நம்ம புரிந்து கொள்ளலாம். பாண்டிச்சேரிக்கும் தெலுங்கானா ரெண்டு மாநிலத்துக்கு ஆளுநர் அவங்க இருக்கலாம்னு முடிவு எடுத்தது யாரு? அமித்ஷாஜி. கவர்னர் உள்துறை அமைச்சருக்கு தான் வருது. அவங்களுக்குள்ள நிறைய இந்த மாதிரியான ஒரு உரையாடல் ஒரு ஒரு அரசியல் ரீதியான விஷயங்களுக்கான டிஸ்கஷன் எல்லாமே இருக்குதான் செய்யும். என்ன விஷயம் அவர் இப்போ பேசினார்னே தெரியாம நீங்களா ஒரு ஒரு விஷயத்த சம்பவத்தையும் தெரிந்து மெர்ஜ் பண்ண வேணாம் சொல்லி பண்ண வேண்டாம். தேவையில்லை. மண்டல மண்டல அடிச்சிடாத குணக்கேசல் உள்ள போயிருவேன்.